ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2/1/2019 புதன்கிழமை இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆலிஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். லோ லெவலான ப்ரோக்ரேஜ், ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ், பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டிஸோடு உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்டான ஆண்ட் சாஃப்ட்வேரில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 10792 அப்படிங்கிற லோ லெவலில் 117 புள்ளிகள் குறைந்து 1% மேலே இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகளில் 9 பங்குகள் பாசிட்டிவாகவும் 41 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டைசஸ் பார்க்கும்போது நிஃப்டி 50, நிஃப்டி 100, மிட்கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது செக்டார் வைஸில் பேங்க் செக்டார் 217 புள்ளிகள் குறைந்து 27,174 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க் எல்லாமே நல்ல ஒரு டவுனில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் அடுத்த கட்டமாக ஒரு டவுன் கொடுத்துருமோ அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்குது. அதர் இண்டைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது கமாடிட்டிஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி, இன்ஃப்ரா, எம்என்சி எல்லாமே டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு டவுனில் க்ளோஸ் ஆனதுக்கு முக்கிய காரணங்களாக டெக்னிக்கல் வியூவில் சொல்லியிருக்கிற விஷயம், இன்றைக்கி வந்து குளோபலோட டவுனு ப்ளஸ் வந்து ஒரு சைனா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்லோ டவுனாக போனது, ஆட்டோ செக்டாரில் வந்து 3% மேலே லாஸ் வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி டவுனுக்கு போகிறதுக்கான முக்கிய காரணங்களாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று நாம் நியூஸஸ் பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம், ஆட்டோ செக்டாரில் எல்லாமே வந்து டிசம்பர் மந்த் சேல் வந்து ஒரு நெகட்டிவில் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை கம்ப்ளீட் டவுனில் கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 10861 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,795 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 10,738 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10,792 இன்றைக்கி க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. ஸோ இந்த க்ளோசிங்கை வச்சு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 10,800 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணது கவனிக்க வேண்டிய விஷயம். இருந்தாலும் 10,792 அப்படிங்கிற லெவலை தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 10,777 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் ஃபார் புல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த இந்த ட்ரேடிங் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி 50 அடுத்த கட்டமாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி தான் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. 10,500 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். க்ளோசிங் பெல்லில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இன்னைக்கு மார்க்கெட் இறங்கிறதுக்கு ஆட்டோஸ், மெட்டல், ட்ராக் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் ஆன பங்குகளில் 941 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 1577 ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆகும், 169 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்ஃபார்மா, டிசிஎஸ்லாம் டாப் கெய்னர்ஸ் அப்படின்னும், எம்என்டம், வேதாந்தா, எய்ச்சர் மோட்டார்ஸ், JSW ஸ்டீலெல்லாம் இன்றைக்கி மோஸ்ட் லாஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ், டாப் லாஸஸ் எல்லாம் பார்க்கலாம். சன்ஃபார்மா, இன்ஃப்ராடெல், டிசிஎஸ், ஏஷியன் பெயிண்ட், இன்ஃபி, டைட்டன், யூபிஎல், எஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னராக இருக்காங்க. டாப் லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9% இறங்கி எய்ச்சர் மோட்டார்ஸ் பங்கு 21,014 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் டிசம்பர் மந்த் அவங்க சேல் வந்து டவுன் ஆனது. ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி நேற்று ஸ்டாக் நியூஸஸ்லேயே பார்த்தோம், எய்ச்சர் மோட்டாக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி JSW ஸ்டீல் 5%க்கு மேலே இறங்கி 287 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் 4.5%க்கு மேலே இறங்கி 492 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. வேதாந்தா, எம்என்டம்லாம் தொடர்ந்து 4% மேலே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ, ஹீரோ மோட்டர் கம்பெனி, கெயில், பிபிசிஎல்லாம் 3% மேலே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 3% டவுனில் 168.40 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க எல்லாமே இன்றைக்கி டாப் லாஸஸாக இருக்காங்க.
மோஸ்ட் ஆக்டிவ்ல ட்ரேட் ஆன பங்குகள் எய்ச்சர் மோட்டார்ஸ், ரிலையன்ஸ், எம்என்டம், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், மாருதி, எஸ் பேங்க், டாடா ஸ்டீல், இன்ஃபி. வால்யூம்ல ஆக்டிவாக இருந்தவங்க ஆர்காம், ஜேபி அசோசியேட், அசோக் லீலாண்ட், எஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, எஸ்பிஐ பேங்க், ஹெச்சிசி, என்சிசி அண்ட் வேதாந்தா. இன்னைக்கு 52 week ஹையை 52 week லோவர் டச் பண்ண பங்குகள் 7 ஸ்டாக்ஸ் வந்து 52 week ஹையை டச் பண்ணியிருக்கு. JSW ஹோல்டிங்ஸ் லிமிடெட், தன்ஸ்ரீ வெஞ்சர்ஸ் லிமிடெட், எடில்வைஸ் ETF, SMS லைஃப் சயின்ஸ் இந்தியா லிமிடெட், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த பங்குகள் எல்லாமே 52 week ஹையை டச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு 52 week லோவர் டச் பண்ண பங்குகள் மொத்தம் 30 ஸ்டாக்ஸ், ஆதித்யா பிர்லா, சன் லைஃப், நிஃப்டி, நெக்ஸ்ட் 50 ETF வந்து இன்னைக்கு 52 week லோவர் டச் பண்ணியிருக்கு. அடுத்து கவனிக்க வேண்டிய பங்குகள் அகெயின் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 52 week லோவர் டச் பண்ணியிருக்கு. கூடுதலாக ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் 52 week லோவை இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம ஜென்ரலாக கவனிக்கிற இந்திய பங்குச்சந்தை முடிவடைந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் USD ப்ரைஸு, க்ரூடாயில் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓவராலாக பார்க்கலாம். ஸோ க்ரூடாயில் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 40 paisa இறங்கி 45 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. குளோபல் வைஸ் பார்க்கும்போது US மார்க்கெட் 50 புள்ளிகள் உயர்ந்து இருக்கு. FTSE, CAC, DX யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு 62 புள்ளிகள் குறைந்து, மற்றபடி செட் காம்போசிட்ஸை தவிர மற்ற எல்லாமே கம்ப்ளீட் டவுனில் இருக்குது. SGX நிஃப்டி 10 புள்ளிகள் குறைந்து 10,822 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இதை வச்சு இப்போ இதுக்கு நம்ம கணிச்சோம்னா நாளைக்கு மார்க்கெட்டும் ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் அகெயின் நெகட்டிவாக தான் போகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு ஏறி 73 paisa ஏறி 70 rupees 17 paisa தற்சமையே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஆட் ஆகலை அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் பற்றின பேசிக்கான இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது, ஜஸ்ட் கம்ப்ளீட் ஃப்ரீ. எனக்கு தெரிஞ்சது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். மேற்கொண்டும் இந்த தகவல்கள் ஏதாவது நீங்கள் தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ.